பாவுசி அவர்கள் வந்து இந்த கப்பலுக்காக என்னோட சொத்தே வித்து பெரிய கோடீஸ்வரன் தெருவுக்கு வந்தாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரு அவர் கருணாநிதி அவர்கள்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கெல்லாம் கனிமலைக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? தெரிவிக்க மாட்டாங்க. அதே இங்க நார்த்ல ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே மெழுகு ஓடுவாங்க. இப்படியாவது போயிட்டாங்கன்னா நமக்கு நிம்மதியா இருக்குமேன்ற உங்களோட நப்பாசை வெளிப்படுது. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா, கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஓவர் கான்பிடண்டா அவர் வந்து நானே வந்து எல்லாம் பார்த்து அவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆர் போலவும் தன்னை ஒரு ஜெயலலிதா போலவும் நினைச்சுக்கிட்டதோட விளைவு காங்கிரஸ்ல இருக்கவங்க எப்படி ஒரு வன்மத்தோட சொல்றாங்க பாருங்க. பங்களாதேஷ்ல நடக்கிற மாதிரி இந்தியாவிலயும் நடக்கும் அப்படின்றாங்க. இல்ல வேற கச்சேரி அவரோட சமாதியில என்ன கச்சேரி, வாடி வாடி நட்டுக்கட்ட அது அவருக்கு அப்படிதான் பிடிக்கும் போல இருக்கு. அப்போ இந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுற மக்கள் அத்தனை பேரும் சிந்திக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போட்டா திருச்சி மக்கள் அவங்கள போய் கேள்வி கேட்கணும். இதே கலைஞர் தானே சொன்னாரு, சரஸ்வதி பூஜைக்கு வந்து புத்தகம் வைக்கிறீங்களே அவங்க படிப்பாங்களான்னு கேட்டாரு. நீங்க ஏன் அப்ப அவர் சமாதியில போய் முரசொலி பேப்பர் வைக்கிறீங்க? அவர் எந்திரிச்சு வந்து படிப்பாரா? அவருக்கு தயிர் வடை வைக்கிறீங்க, எந்திரிச்சு வந்து திம்பாரா? தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போறதாகவும் அவர் வந்து அவரே முன் வந்து ரிசைக்னேஷனை டெல்லியில கொடுத்துட்டாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார், அந்த பதவிக்கு மாற்றுத் தலைவர் வரதாகவும் பேசிட்டு இருக்காங்க. இதோ சினிமால ஒரு சீன் வரும், அன்னைக்கு காலையில கோழி 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு கோழி குக்கிற கோனு கூச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்தாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அது மாதிரி ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மீடியாக்களும் சரி இந்த எதிர்கட்சியிலும் சரி அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போனாலே அவ்வளவுதான் அண்ணாமலை மாத்த போறாங்க, திருப்பி அவர் வருவாரு, அதை விட அவர் பவர்ஃபுல்லா வருவார் ஃபோர்ஸா. திருப்பி டெல்லிக்கு போறாரா, ஐயோ மோடி மிரட்டாரு அவ்வளவுதான், அமித்ஷா அதட்டாரு அவ்வளவுதான், திருப்பி அடுத்த டெல்லிக்கு போறாரா, ஆனா நட்டா ஒரே தான் நீ ரிசைன் பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டோம். இதை எத்தனை தடவை சொல்லிருப்பாங்க நீங்களே வச்சு பாருங்க. இந்த மீடியாவுக்கே இதை கேட்டு 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 உங்களுக்கு இதா இருக்குமா இல்லையா? பாஜக இருக்கிறவங்க நாங்க தானே கவலை பண்ணோம், எங்க மாநில தலைவரை அடுத்து என்ன பண்ண போறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா அவர் நீ? நான் எங்களை விட எல்லா கட்சிக்காரங்களும் இவ்வளவு கவலைப்படுறீங்களே அண்ணாமலை இனிமே இல்ல அண்ணாமலைனா, அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவர் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிறது வந்து நல்லா தெரியுது. எப்பா இன்னுமே பண்ண முடியலையே, எப்படியாவது போயிட்டாங்கன்னா நமக்கு நிம்மதியா இருக்குமேன்ற உங்களோட நப்பாசை வெளிப்படுது. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா, கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. தலைவர் கண்டிப்பா அதுல இருந்து அதுல நீடிப்பாரு. 2026 எலெக்ஷன் தான் எங்களோட இலக்கு அப்படின்றத தலைவரே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இந்த திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இந்த பக்கம் எல்லா கட்சிகளும் பாருங்களேன், ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க சொல்ற ஒரே பாயிண்ட் என்னன்னா அண்ணாமலை மாநில தலைவரா வந்து போகணும். அப்போ எப்படி நீங்க வந்து இன்னொரு கட்சிக்கு யார் தலைவரா இருக்கணும் இருக்கக்கூடாது இவர் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு அவர் குடைச்சல கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றதே வந்து இதுல இருந்து ஆப்வியஸா உங்களுக்கு. ஒரு 3 இயர்ஸோட இந்த டேம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு புது தலைவர் வரலாம் அப்படின்ற ஒரு இதுவும், அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல படிக்க போறாரு இந்த ஒரு விஷயம், அப்புறம் வந்து இந்த ஒரு கூட்டணி என்ன அரசு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக அவர்கிட்ட மதிமுக சொன்ன ஒரு விஷயம், கூட்டணி இருந்திருந்தா திமுக 40-40 எடுத்திருக்காது அப்படின்றத பலரும் வலுவாக சொன்னாங்க, பல அரசியல் விமர்சகரும் சொன்னாங்க. சோ அதுக்கு தடங்கலா வந்து இருந்தது பாஜக அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் இல்லாம இருந்தா இந்த ஒரு கூட்டணி இருந்திருக்கும். சோ அதனால மேலிடம் வந்து இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்து அண்ணாமலை அவர்களால வந்து கூட்டணி இதாகல, அதிமுக வந்து ஒரு எடப்பாடி அவர்களோட ஆட்டிடியூட்னாலதான் இந்த இது போனது. அவர் வந்து ரொம்ப ஓவர் கான்பிடண்டா அவர் வந்து நானே வந்து எல்லாம் பார்த்து அவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆர் போலவும் தன்னை ஒரு ஜெயலலிதா போலவும் நினைச்சுக்கிட்டதோட விளைவு அவருக்கு இந்த சட்டமன்ற இந்த பாராளுமன்றத்துல கிடைச்ச தோல்வி. அதை எவ்வளவு பேர் எடுத்து சொல்லியுமே அவர் வந்து அதை கேட்கவே கிடையாது. ஸோ அப்ப இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து காரணம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. அவர் எவ்வளவு இடங்கள்ல வந்து எவ்வளவோ அவர் வந்து எவ்வளோ ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணணும், ஒரு கூட்டணிகளோட எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது எல்லாமே அவர் கரெக்டாக மெயின்டைன் தான் பண்ணாரு. அவர் சாதாரணமாக ஒரு இங்கிலீஷ் சேனல்ல போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இந்த மாதிரி இதுல வந்து வெர்டிக்ட்லாம் கூட இதா இருக்காங்க, ஊழல் கேஸ்கள்லாம் வந்து இதா இருக்காங்கன்னு சொல்லி தான் சொன்னார். அவர் வந்து ஜெயலலிதாங்கிற பேர் அவர் எங்கேயுமே சொல்லல. உடனே நீங்க எல்லாரும் எவ்வளவு தாவி குதிச்சு எல்லாம் பண்ணி அந்த மகளிர் அணியில் இருக்க பெண்கள் எல்லாம் விட்டு அசிங்க அசிங்கமா பேச வச்சு ட்விட் போட்டு ஹேஷ்டாக் போட்டு என்னென்ன பண்ணீங்க, அப்ப கூட அவர் கண்ணியமா அமைதி தான் காத்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் விளக்கம் கொடுத்தாரு, நான் எந்த இடத்துலயும் வந்து எனக்கு அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு, அவங்க வந்து ஒரு நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, ஆனா முன்னாடி இருந்தவங்க இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த அளவுக்கு அவர் எல்லா இடத்துலயும் ஒரு டெக்கோரம் வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஆனா எல்லா இடத்துலயும் வந்து ஹிட் பண்ணது இது பண்ணது எல்லாமே வந்து ஏடிஎம்கே தான். ஏன்னா அதெல்லாம் இருந்தா சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து இது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் விஷயத்த சொல்லியிருந்தாரு என்னன்னா, இன்னும் வந்து உங்களுக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல இடத்துல கேட்டப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா அண்ணாமலை சொன்னாங்க, அப்படின்னா நான் வந்து மாநில தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சோ வந்து மத்தியில வந்து ஒரு ரிவர்ஸ் பண்ணி பாக்கலாம், கூட்டணி இருந்தா எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்றேன் இல்லையா.
அந்த மாதிரியான எது இருந்தாலும் அவங்க கட்சி தலைவர் முடிவெடுப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு வந்து மாநில தலைவர் அவரை தான் கண்டினியூ பண்றாரு. 26 எலெக்ஷன் தான் எங்களோட இலக்கு அப்படின்றத பல இடத்துல வந்து தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா 26 எலெக்ஷன் வரைக்கும் தலைவர் இருப்பாரு அப்படின்றதுதான் எங்களோட எல்லாரோட இது. இதை எதிர்கட்சிகள் எல்லாரும் சொல்றதோட காரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இருந்தாருன்னா அவங்களால தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், எலெக்ஷன்ல அவங்களோட ஃபைட்டு டஃப் ஃபைட் அவங்க இன்னும் கொடுக்கணும் அப்படின்ற பயத்தினாலதான் அவங்க வந்து அண்ணாமலை போயிருவாருன்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2026 பாஜகவோட இலக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு திமுகவோட கூட்டணி பயங்கரவே ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுவும் வந்து தொடர்ந்து பாஜகன்னு சொல்றது காசு கொடுத்து திமுக ஜெயிச்சுட்டே வருது என்னதான் பண்ணாலும் அப்படின்னா. முன்னாடி இருந்த திமுக ஆட்சிய காலம் இப்ப வந்து ஆட்சி மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு ஒரு விஷயம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பாஜகவுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த காசு கொடுத்தே திமுக ஜெயிக்குது அப்படின்னாலும் இன்னும் ஒரு 2 வருஷமும் இதே மாதிரி திமுக கொடுத்துட்டு இருந்தா வரப்போற எலெக்ஷனுக்கும் பாஜக ஜெயிக்க போறது இல்லையா? எப்படி இலக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டசபை தேர்தலில் அவங்க ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க. ஏன்னா எப்பவுமே திமுக ஓட்டு போடுறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு, ஏன்னா போன தடவை ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3% தான் ஆகுது, அதில் தான் அதாச்சு. அதுலேயுமே வந்து அவர் வந்து ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அந்த அலையன்ஸை கரெக்டாக சொன்ன மாதிரி பண்ணியிருந்தாருன்னா கட்டாயம் இவங்களுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏன்னா தமிழக மக்களுக்கு வந்து திமுகவுக்கு வேற வழி இல்லாமல் தான் போடுவாங்க. திமுக வந்து எப்பவுமே மக்களோட சாய்ஸ் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இந்த மாதிரி இதெல்லாம் இதாகும். இது எப்பவுமே இருக்கிறத விட இந்த தடவை ரொம்ப தலைவிரிச்சம் ஆடுது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு ஸ்கூல் பில்டிங் பாருங்க, இன்னைக்கு ஸ்கூல் பில்டிங் செங்கல்பட்டுல ஸ்கூல் பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு, ஒரு மாணவர்கள்லாம் காயமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பண்றது எல்லாமே இவங்க கட்டுற பில்டிங்ஸ்லேருந்து ரோட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலேயும் கரப்ஷனு, எல்லாத்துலேயும் எதுவுமே ஒழுங்கு கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீலஞ்சு கிடக்கு, தினம் தினம் கொள்ளை கொலை வெட்டு குத்து இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே அந்த டாஸ்மாகோட டார்ச்சர் மக்கள் வந்து எப்படான்னு இருக்காங்க. ஸோ அப்போ கட்டாயம் நீங்கள் அதுக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி கட்டாயம் மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டளிக்க போகிறதே கிடையாது, அது கட்டாயம் உறுதி. உதயநிதி அவர்கள் வந்து நேற்று கலைஞருடைய அமைதி பேரணி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா பேசினவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட முன்னேற்றத்துக்கு பிழைப்புக்காக தான் பலரும் வந்தாங்க, ஆனால் கலைஞர் தான் வந்து அதை பிழைக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதுதான் சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் எப்போவுமே சொல்கிறது இவர் உதயநிதி வந்து அரசியலுக்கே இப்போ தான் வந்தார், அவருக்கு வந்து அரசியல் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, அட்லீஸ்ட் அவருக்கு அந்த படிக்கிற வழக்க மாதிரி இருக்கா அப்படின்றதும் தெரியல. முதல்ல அவருக்கு வரலாறை கொஞ்சம் படிக்கணும், இல்லை படித்தவங்க யாராவது அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் இங்கே திமுகவோட வரலாறு என்னன்னு. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்த திராவிட இதோட தந்தையே வந்து அதுக்கு முதல்ல அடித்தளம் விட்டதே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா தான் அப்படின்றாரு. திராவிடர் இயக்கம் அந்த திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கிறது வந்து ஈவேர் அநீதி கட்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, அப்போ அதில் வந்து கலைஞர் அவர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் ஈவேரா கூட பிரச்சனையாகி அண்ணா வந்து ஆரம்பிக்கிறாரு. அண்ணா ஆரம்பிக்கிறப்போ ஒரு 5-6 பேர் தான் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, அதுலேயும் கருணாநிதி அவர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு ஒரு 25 பேர் கொண்ட பட்டியல் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க, அதுலேயும் கருணாநிதி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு மீட்டிங் ஒரு மாநாடு மாதிரி ரெடி பண்ணுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கு அவர் பேர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் கடைசியில் இருக்கு. இப்படி கடைசியில் ஒரு ஓரமாக இருந்தவர் இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்து இதை வளர்த்தெடுத்து அக்கடிமட்ட தொண்டர்கள்கிட்ட கொண்டு போய் வேலை பார்த்தாலாம் எவ்வளோ பேர், இவர் அடிச்சு பிடிச்சி குறுக்கு வழியில் ஓடி வந்து முன்னே நின்று இந்த முதல்வர் பதவியை இவர் வாங்கிக்கிட்டு, இந்த முதல்வர் பதவியை இவர் வாங்கணும் அப்படின்றதுக்காக எத்தனை பேர் இழுத்து கீழே தள்ளினாருங்கிறத அந்த வரலாறு படித்தா தெரியும். இந்த கட்சியில் வந்து அண்ணாவுக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அன்பழகன் அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் அவர் தான் வருவாங்கன்றதா இருந்தது. அதுக்கப்புறம் நெடுஞ்சல் எல்லாரையும் காலி பண்ணார் ஒவ்வொருத்தரும். சிவாஜி வந்து எந்த அளவுக்கு இருந்தார், சிவாஜியை காலி பண்ணாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா அவர்களோட ரொம்ப பெரிய ஒரு ஆத்மார்த்தமான இதில் வச்சிருந்தாரு. எம்ஜிஆர் கண்டிங்காக இது பண்ணி கட்சியை விட்டு வெளியே போகிற மாதிரி பண்ணாரு. இந்த மாதிரி எல்லாரையும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு நயவஞ்சகமாக எல்லாரையும் இழுத்து 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 தள்ளி அந்த இடத்துக்கு தன்னை வர வச்சுக்கிட்டாரு. அப்போ அப்படி வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த அடிமட்ட தொண்டன்லேருந்து இங்கே உழைச்சி இந்த கட்சி, இந்த கட்சி ஒரு சாதாரண கட்சி தொண்டை வரைக்கும் உண்டியல் குலுக்கி வளர்ந்த கட்சி தான் இது. கருணாநிதி அவர்கள் வந்து அவரோட சொத்தையோ அவங்க அப்பா சொத்தையோ வித்து, இந்த பாருங்க இந்த கட்சிக்காக எங்களோட சொத்து எல்லாத்தையும் நாங்கள் வித்து ஆரம்பிக்கிறோம், பாவுசி அவர்கள் வந்து இந்த கப்பலுக்காக என்னோட சொத்தையே வித்து பெரிய கோடீஸ்வரன் தெருவுக்கு வந்தாரு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணார் அவர் கருணாநிதி அவர்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் வந்தப்போ எவ்வளோ ஒரு ஏழ்மையில இருந்தாங்கன்றது தெரியும். இவரோட வீடு முதற்கொண்டு ஏழை வர மாதிரி ஆகி எம்ஜிஆர் அவர்கள் அதை வந்து மீட்டு கொடுத்தாருங்கிறதெல்லாம் வரலாறுல இருக்கு. இன்னைக்கு இவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க, மிகப்பெரிய கார்பரேட் கார்பரேட்னு அம்பானியா தான் நிற்கிறாங்க. இவங்க தான் மிகப்பெரிய கார்பரேட்டு. இவங்களோட கலைஞர் குரூப் ஆகட்டும் சன் குரூப் ஆகட்டும் இவங்க வச்சிருக்கிற எல்லாமே இவங்க தான் மிகப்பெரிய கார்பரேட்டா இருக்கிறாங்க. அப்போ அரசியலை வச்சு இவங்க பிழைக்கல அப்படின்னா இன்னைக்கு கக்கன் மாதிரி கட்டின வேட்டிக்கு மாட்டு வேட்டி இல்லாம இருந்திருக்கணும். கக்கன் அவர்கள் உடம்பு முடியாம இருந்தப்ப ஜிஹெச்ல போய் படுத்திருந்தாரு, அவரை பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் போய் பார்த்து அவருக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி இது பண்ணி கொடுத்தாரு. அவங்கதான் வந்து அரசியலை பிழைக்க வச்சவங்க.
இவங்கெல்லாம் அரசியலை பிழைப்பா வச்சிருக்கவங்க. ஆனா கருணாநிதியை பற்றி உதயநிதி அவர்கள் இது பேசினதுக்கு கட்சியில யாருமே எதிர்த்தோ எதுவுமே எதுவும் சொல்லல. எப்படிங்க எதிர்த்து சொல்லுவாங்க? அவங்க தான் செய்கையில காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நெல்லையில அந்த மேயர் எலெக்ஷன் நடக்குது, ஸ்டாலின் அவர்கள் கட்சி சார்பா ஒருத்தவங்களும் நிறுத்துறாங்க, அதே திமுக இன்னொருத்தர் நிக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு? திமுக வச்சிருந்தவங்களும் 25-24 ஓட்டுக்கு மேல 24 கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க கட்சியில அவங்க மேல அதிருப்தியில இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன தலைமைக்கு கட்டுப்படுறாங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னா சொன்னதுதான், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, கீழ் மட்டத்துல இருக்கவங்க அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த அம்மா பேசுறப்ப, அந்த பெண் கவுன்சில பேசுறப்ப சொல்றாங்க பாருங்க, 50 வருஷமா அந்த கட்சிக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கோங்க, கோடி கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்கிறோங்க, சும்மா கிடையாதுங்க, ஒரு மீட்டிங் போடுறோம்னா லட்ச லட்சமா செலவு பண்ணணும். அப்படிலாம் அவங்க செலவு பண்ணி கட்சியை வளர்ப்பாங்க தெருவுக்கு தெரு. இவங்க வந்து ஒரே குடும்பம், அவருக்கு அப்புறம் அவர் புள்ள, அவருக்கு அப்புறம் அவர் புள்ளன்னு இவங்க குடும்பத்திலேயே இந்த தலைமை பொறுப்பு அனுபவிச்சுக்குவாங்க, இவங்களே கோடி கோடியா சம்பாரிச்சுக்குவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த கடைமட்டத்தில இருந்து உழைச்சிட்டு வரவனுக்கு கட்டாயம் அதிருப்தி வரதான் செய்யும். அப்ப இவங்க வந்து இதை வந்து இதா பேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க தான் வந்து இந்த அரசியலுக்கே நாங்க தான் பிழைப்பு கொடுத்தோம் அப்படின்றது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன இவர் அரசியலை பிழைக்க வச்சார் கலைஞரவர்கள்? காமராஜர் ஆட்சி காலம் வரைக்கும் இங்க கள்ள ஓட்டு போடுறதுன்றது இருந்துச்சா தமிழ்நாட்டுல? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றது இருந்துச்சா அந்த தமிழ்நாட்டுல? இவங்க வந்து பாருங்க, விஞ்ஞான உலக டிசைன் டிசைனா இன்னைக்கு பாருங்க, இந்த ஓட்டர் ஐடியில இருந்து பேரை தூக்கி விடுறது, யார் யாரெல்லாம் திமுக ஓட்டு போட மாட்டான்னு உறுதியா தெரியுது அவங்க பேர்லாம் தூக்கி விடுறது. ஒவ்வொரு பூத்லயும் 70-80 பேரை காணும். வீட்டுல அப்பா புள்ள பேர் இருக்கு, புள்ள பேர் இருக்கு, அம்மாவுக்கு இல்ல ஓட்டு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கு, பிள்ளைக்கு இல்ல ஓட்டு. எப்படி போச்சு அந்த ஓட்டு? அவங்க யாரும் நாங்க வந்து கொடுக்கல, எழுதி கொடுக்கல, நாங்க என்னங்க போன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டோம், என்னங்க இந்த எலெக்ஷனுக்கு எங்க பேர் இல்ல, எவ்வளவு பேர் நாங்க பார்த்தோம் இந்த எலெக்ஷன் இதுல? இதெல்லாம் எப்படி யார் பண்றது? இதான் நீங்க அரசியல பிழைக்க வைக்கிறதா? கனிமொழி அவர்கள் வந்து பாராளுமன்றம் சொல்றாங்க, நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஓட்டுக்கு பணம் கொடுத்து உங்க ஓட்டை வித்து நீங்க மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிருக்கீங்க. நான் ஓட்டுக்கு 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா அப்பதான் நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நீங்க எப்படி மக்களால தேர்ந்தெடுக்கப்படுங்கன்னு சொல்லுவாங்க? ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, நாங்க தான் இந்த அரசியலே வாழ வச்சோம், நாங்க தான் இந்த தமிழ்நாடு, நாங்க இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை. இப்ப உதயநிதி அவர்கள் வந்து வரலாறு முதல்ல படிக்கணும், இல்ல படிச்சவங்கள்ட்ட கேட்டா தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்தாரு நம்ம தாத்தா, எப்படி வந்தாங்க நம்ம அப்பா, அதுலயுமே இவருக்கும் இவங்க அண்ணனுக்கும் மதுரையில இருக்கவங்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனையாச்சு, இவங்க பிரச்சனைக்குள்ள ஒரு அதை கொளுத்தி விடுறேன்னு கொளுத்தி விட்டு ஒண்ணும் இல்ல. அடுத்ததா வந்து தயாநிதி மாறனுக்கான பிரைட்டான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்புல போட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்க? அந்த பத்திரிகையவே கொளுத்தி விட்டு இவங்கதான் அரசியல பிழைக்க வைக்கிறவங்களா? கொளுத்தி விட்டு எத்தனை உயிர் போச்சாங்க, அந்த உயிர் போனதுக்குள்ள கொந்தளிச்சிங்க, இப்ப அந்த உயிரெல்லாம் தள்ளி விட்டுட்டு எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்க நீங்க குடும்பமா. அப்ப இங்க சாமானிய மக்களும் சாமானிய தொண்டனும் தான் உங்களுக்காக உயிரை கொடுக்கணும். நீங்க வந்து அப்படியே ஏசி ரூம்ல அப்படியே பஞ்சு மெத்தையிலையும் ஏசிலையும் அப்படியே மெத்து மெத்துன்னு நீங்க உட்காந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா கலைஞர் கூட வந்த மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கூட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிற பாக்கணும், நாங்க இன்பநிதி பாக்கணும், அதுக்கப்புறம் தான் இப்ப துரைமுருகன் அவர்லயே சொல்லிருக்காரு, உங்களை துணை முதல்வர் ஆகினா, துணை முதல்வர் ஆகினா யார் வேணாமாங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமா ஆமா. அப்ப அவங்களுக்கு அதிருப்தி இருக்குல்ல. சோ யாரா இருந்தாலுமே இங்க கட்சி இருக்க, கட்சி இருந்தாதான் அதிகாரம், அரசியல்வாதிக்கு பதவி இருந்தாதான் அதிகாரம். நம்ம எதிர்கட்சியா உட்காந்துட்டோ இல்ல பதவி இல்லாம இருந்தா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ இங்க ஒரு ஒரு கட்சி இருக்கணும், ஒரு கட்சிக்குன்னு ஒரு தலைமை இருக்கணும், அப்ப இருந்தாதான் நமக்குன்னு ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு எம்எல்ஏ பதவியோ வேற வழி இல்லைன்னு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அதிருப்தி, அவங்க மத்தவங்கள்ட்ட பேசுறது இதெல்லாம் வெளிப்படையா எல்லாத்தையும் தெரியுது. அடிமட்ட தொண்டர்கள் வந்து நாங்க அந்த பூத் லெவல்ல அவங்கள சந்திக்கிறப்ப அவங்க வந்து கடுமையான அதிருப்தியெல்லாம் தெரிவிக்கிறாங்க, என்ன நடக்குது இது, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கடுமையான அதிருப்தி வந்து கட்சிக்குள்ள இருக்கு. அதை எல்லாரும் அவங்களோட செயலையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மேயர் மீட்டிங்ல இருக்கிறப்ப கே நேருக்கிட்ட அவர்கிட்ட ஒரு பெண் எந்திரிச்சு எப்படி பேசுறாங்க பாருங்க, நேர் அவர்கள் வந்து என்னமா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு, நீ உட்காருமா நீ உட்காருமா, இதுதான் இவங்களோடது. அடக்கு முறை என்னன்றத காது கொடுத்து கேட்காது. அங்க ஒருத்த போயிட்டு அந்த அம்மா ஒரு டப்புனு இப்படி அடிக்கிறாரு, இவங்க கேட்டா பெண்ணுரிமைன்னு இவங்க பேசுவாங்க. இதுக்கெல்லாம் கனிமொழி அக்கா ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? தெரிவிக்க மாட்டாங்க. அதே இங்க நார்த்ல ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே மெழுகு தூக்கிட்டு ஓடுவாங்க. ஆனா இவங்க கட்சிக்குள்ளேயோ இல்ல தமிழ்நாட்டிலே எது நடந்தா அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. வருகிற August 19 உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வர் ஆக்க போறாங்க அப்படின்ட்டு கட்சியில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. August 19 பௌர்ணமி வருது. இவர் வந்து நாங்க தான் வந்து பகுத்தறிவு, உலகத்துக்கே பகுத்தறிவை கண்டுபிடிச்சு கொடுத்தது நாங்க தான், நாத்திகம் பேசினாங்க, சனாதனத்தை ஒழிச்சே தீர்வோம் அப்படின்லாம் மேடை போட்டு பேசினாங்க. நீங்க ஏன் ஒரு ராகுகாலம் யமகண்டம் இந்த கொளுத்த கருணாலு அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டீங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க பதவி ஏத்துக்கிறதாகட்டும் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முகூர்த்த நாள் பௌர்ணமி இந்த மாதிரிதான் வச்சு பண்ணுவாங்க. அப்ப இங்க பேசுறதெல்லாம் ஒண்ணு, செய்யறதெல்லாம் வேற ஒண்ணு. இந்த இப்ப ஒரு கலைஞர் நினைவு நாளுக்கு பாருங்க, அவருக்கு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி பூவ மாலையை போட்டு கோயம்பேடுல இருக்கிற பூ மார்க்கெட்டு, காய் மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் அவர் முன்னாடி இருக்குது, போட்டு பெரிய படையல் போட்டு வச்சிருக்காங்க. இதே கலைஞர் தானே சொன்னாரு, சரஸ்வதி பூஜைக்கு வந்து புத்தகம் வைக்கிறீங்களே அவங்க படிப்பாங்களான்னு கேட்டாரு. நீங்க ஏன் அப்ப அவர் சமாதியில போய் முரசொலி பேப்பர் வைக்கிறீங்க? அவர் எந்திரிச்சு வந்து படிப்பாரா? அவருக்கு தயிர் வடை வைக்கிறீங்க, எந்திரிச்சு வந்து திம்பாரா? ஏங்க அப்ப நீங்களே பேசுறீங்க, அப்ப நீங்களே செய்யறீங்கன்னா அப்ப அதையே நாங்க எங்க சாமிக்கு செஞ்சா தப்பு. அப்ப நீங்க வந்து உங்க உங்களுக்கு இவங்க செஞ்சது அதை நாங்க அப்படித்தானே சொல்றோம். எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை தான் நாங்க தெய்வமா கும்பிடுறோம்.
அப்ப அவங்களுக்கு என்ன பிரியமானதோ அதை வந்து நாங்க படையலா போடுறோம், படைச்சிட்டு நாங்க சாப்பிடுறோம். இவங்க எல்லாம் பெரிய அறிவாளி மாதிரி கேட்டாங்க, ஏன்னா சாமிக்கு முன்னாடி விதவிதமா படையல் போடுறீங்களே, சாமி வந்து சாப்பிடுமா அப்படிலாம் கேட்டாங்க. இப்ப நேத்து இம்பிட்டு படையல் போட்டிருக்கீங்களே, கலைஞர் இருந்துச்சு வந்து சாப்பிட்டாரா? இதுல வேற கச்சேரி, அவரோட சமாதியில என்ன கச்சேரி, வாடி வாடி நட்டுக்கட்டை. அது அவருக்கு அப்படிதான் பிடிக்கும் போல இருக்கு, அவங்க அப்படிதான் பெண்களை பார்ப்பாங்க. உட்காந்து நான் கச்சேரி உண்மையா அவருக்கு சமாதியில இருந்து எந்திரிச்சு ஓடிடுவார் போல இருக்கு, அப்படி ஒரு கொடூரமான கச்சேரி. அப்ப நீங்க எதெல்லாம் நாங்க வந்து வழிபாட்டு முறையா செஞ்சுட்டு இருந்தோமோ அதை நீங்க இன்னைக்கு போய் அங்க உட்காந்து சமாதியில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்னங்க பகுத்தறிவு, நீங்க என்னதான் உங்க ஐடியாலஜி, உங்க சித்தாந்தம் சொல்லுங்க. இப்ப நாங்க இப்ப இங்க இந்த இந்த இந்து முன்னணியில அந்த RSS இதுல வந்து இறந்து போறாங்க, அந்த RSS அலுவலகத்துல குண்டு வெடிச்சு இறந்து போனவங்களுக்குலாம் அஞ்சலி செலுத்தினாங்க. சுத்தமான நாங்களாம் சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்க, ஆர்த்தடாக்ஸா வந்து எல்லா இது பண்றவங்க, சிம்பிளா அவங்களோட போட்டோ வச்சு மாலை போட்டு பூ போட்டு கும்பிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க சாமியே இல்லைன்னு நீங்க, நாங்கெல்லாம் பகுத்தறிவு பகல வந்துருவீங்க, எல்லா நாத்தையுமே பேசுறீங்க. உங்களை பார்த்தா தாப்பா 25,000 50,000 100,000 பூ டெக்கரேஷன் பண்றீங்க, கச்சேரி வைக்கிறீங்க, உட்காந்து படையல போடுறீங்க, என்னங்க அப்ப எல்லாமே நீங்க இப்படி முரணாவே பண்ணிட்டு இருந்தா அப்ப என்ன அர்த்தம், என்னதான் உங்களோட சித்தாந்தம், அதை மோதல் சொல்லுங்க எங்களுக்கு. அது முதல் உங்களுக்குள்ளேயே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல, அப்புறமா கூட எங்களுக்கு சொல்லுங்க. இவங்களுக்கே தெரியல முதல்ல என்னன்றது, அதான் விஷயம். அதே மாதிரி இப்ப உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாருன்னு கட்சிக்குள்ள பேசுறாங்க, பிற கட்சிகளும் பேசுறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு கோரிக்கை வலுத்திருக்கே தவிர இன்னும் பழுக்கவில்லை அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் என்னங்க, அப்புறம் இந்த சத்யராஜ் சொல்ற மாதிரி ஒரு பேச்சாளனுக்கு மௌனா பிறந்துட்டு நீ இது கூட பேசலன்னா அப்புறம் நான் என்ன இருக்குன்ற மாதிரி அவங்க அப்பா பேசின பேச்சுக்காரு ஏதாவது ட்ரை பண்ணிருக்காரு, வலுத்திருக்கு பழுக்கல அப்படின்ட்டு. பழுத்திருச்சு போல இருக்கு, பார்த்தா 19ஆம் தேதி பழுத்திருச்சுங்கிறாங்களே, பழுக்கலால அதெல்லாம் வெம்பி போனது, அது என்னத்த சொல்றது, பழுத்திருச்சுங்கிறாங்க. பாப்போம், இது தெரிஞ்ச விஷயம்தான். ஒவ்வொரு தடவையும் அவங்களே ட்ரை பண்றாங்க, அதுக்கு உள்ள உள்ளுக்குள்ள கடுமையான எதிர்ப்பு ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, திருப்பி அப்படியே ஆற போடுறது, திருப்பி இப்படி இப்படியே வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு வேற 19 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னொரு பார்த்தோம்னா வக்ஃபோர்டு வந்து இப்போ 40 திருத்தங்கள் வந்து வக்ஃபோர்டில் கொண்டு வரதா வந்து சொல்கிறாங்க. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக திமுக கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து இஸ்லாமியர்களோடது, இப்போ அதுக்குள்ளே ஒரு ரெண்டு நான் இஸ்லாமிக்கை போடணும்னு சொல்கிறீங்க, ஒரு கலெக்டரை போடணும்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. ஸோ மத ரீதியாக நீங்கள் இங்கே ஒரு அதாவது ஒரு பிரிவினை வந்து கொண்டு வர்றீங்க. இதே நீங்கள் அருணைத்துறை எடுத்துக்கிட்டு அங்கே ஹிந்துக்கள் தானே இருக்காங்க, வேறு யாராவது இருக்காங்களோ, ஏன் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வக்ஃப் போர்டு அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், வக்ஃப் வாரியம் அப்படின்றது வேற, அது வந்து 1954 ஆரம்பிக்கிறப்ப அது வாரியமா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 2013 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் வந்து அவசர அவசரமா என்ன பண்றாங்க அப்படின்னா வக்ஃப் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வரணும். அதுல என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுக்கடங்காத சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. எதுக்காக, இவங்களுக்கு ஓட்டு அரசியலுக்காக, இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்லாமியர்கள் அந்த வக்ஃப் போர்டு கீழே நீங்க எந்த லேண்டை வேணா வந்து உங்களோடதுன்னு போட்டுக்கலாம். இப்ப நீங்க உங்க வீடு இருக்கு, இவங்க வீடு இருக்கு, ஒரு கோயில் நல்லா இருக்கு, எதுனாலும் நாங்க இதெல்லாம் எங்க வக்ஃப் போர்டு நடந்து சொல்லிடுவோம். சொல்லிட்டோம்னா அதை வந்து அந்த இடம் எங்களோடதுதான் அப்படின்னு நீங்க போய் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணணும்ல, நீங்க போய் ப்ரூவ் பண்ணணும். இப்ப இந்த விஷயம் பூதாகரமா எங்க வெடிக்குது அப்படின்னா, திருச்சி பக்கத்துல இருக்கிற திருச்செந்துறைங்கிற ஒரு கிராமத்துல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டு போறாரு. நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டு போனா எப்ப அந்த நிலம் ஓம் பேர்ல இல்ல, அது வக்ஃப் போர்டுல இருக்கு, அவங்க கிட்ட போய் நீ என்ஓசி வாங்கிட்டு வந்தா தான் நிக்க முடியும். எப்படி பாருங்க, ஏன் தாத்தன் பாட்டை வாங்கி உசுரை கொடுத்து உழைச்சி அதை வாங்கி அதுக்கப்புறம் அவங்க அப்பான்னு அது தலைமுறையா வர்ற நிலம் அவங்களுக்கு. அப்போ அவங்க பிரச்சனைக்கு போய் அதை விற்கணும்னா யாரோ ஒருத்தர்கிட்ட போய் என்ஓசி வாங்கணும்னா, அப்போ இதோட சீரியஸ்னஸ் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வக்ஃப் ஆக்ட்ல வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நீ அவங்க எதை கிளைம் பண்றாங்களோ எல்லாமே அவங்களுக்கு. இன்னொன்னு அப்படியே ஒரு பிரச்சனைன்னு போய் அந்த லேண்ட அளக்கணும் அப்படின்னா கூட அந்த செலவெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணுமா? எப்படி இந்த மாதிரியான எல்லாமே, அதாவது அதுல செலவு கூட அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க வக்ஃப் போர்டு பண்ண மாட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கான செலவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த இப்படி இந்த மாதிரி இது பண்ணி போட்டிருக்கப்போ, அப்போ இந்த பிரச்சனை வர்றப்பதான் பூதாகரமா வெடிக்குது, இதை பத்தி பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுல அந்த திருச்செந்துறை கிராமத்துல இருக்கிற ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு, அது கிட்டத்தட்ட 1500 பழமையான கோவில். அந்த கோவிலும் கோவில் நிலமும் கூட இவங்களோடதுன்னு சொல்றாங்க. முறைப்படி சொல்ல போகணும்னா இந்த இந்தியால இருக்கிற நிலம் ஃபுல்லாவே கோவில்களோட தான் இருக்கும். ஏன்னா பாரதியார் அவர் காலத்துல என்ன பண்றாரு, 30 முகமுடையாளுங்கிறாரு. அவர் இருந்த காலத்துல 30 பேர் இருந்திருக்கிறாங்க, இப்ப ஆல்மோஸ்ட் அதுக்கு மேல 100 பேர் ஏறிட்டோம். அதுக்கு முன்னாடி மன்னர்கள் வாழ்ந்த காலத்துலலாம் சில லட்சத்துல தான் இருந்திருப்போம். அப்போ ஒரு மன்னர் ஒரு கோவிலை கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்கிற ஊர் ஃபுல்லா அந்த நிலம் ஃபுல்லாமே கோயிலுக்கான நிலம்,
அந்த நிலத்துல போய் விவசாயம் பண்ணுவாங்க, அந்த கோவிலுக்கான நெல் அதெல்லாம் கொடுப்பாங்க. இன்னொருத்தர் வந்து கறவை மாடு இந்த இதெல்லாம் வாங்குவாங்க, அந்த கோவிலுக்கு தேவையான பால் நெய் அதெல்லாம் கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்க அந்த நிலத்துல வந்து இப்போ பூக்கள் இதெல்லாம் போடுவாங்க, அந்த கோவிலுக்கானது கொடுப்பாங்க. அப்ப அந்த கோவிலுக்கான தேவை என்னவோ அதை சுத்தி அந்த நிலத்துல அந்த மக்கள் இருப்பாங்க. நெசவு செய்யறவங்க அந்த நிலத்துல இருப்பாங்க, நெசவு செஞ்சு கோவிலுக்கு தேவையான துணி அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த துணி வெளுக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க, கோவிலோட துணிகளை வெளுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோவிலை சுத்தி தான் ஊர்கள் உருவாச்சு, கோவில் குடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா இடமும் கோவில்களுக்கு சொந்தமானது. இன்னைக்கு எவ்வளோ பேர் அந்த கோவில் எடுத்த ஆட்டையை போட்டுக்கிட்டு இது ஏடன்னு எவ்வளோ பேர் பட்டாவே வாங்கிட்டாங்க. லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து கணக்கிலேயே இல்லாமல் போயிட்டு சொல்லுங்க. அதுக்கு தான் அறநிலையத்துறை கொண்டு வரப்பட்டது, ஹிந்து கோவில்கள் எல்லாம் அப்படி மீட்டி கொடுக்கப்படுது. இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அது அவங்க யாருமே சொல்லலை இல்லையா? இப்போ உங்களுக்கு இல்லை இல்லை இல்லை, இப்போ வக்ஃப் போர்டுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு வக்ஃப் ஆக்டுன்னு சொல்லி ஒன்று போட்டீங்க. அப்போ நீங்கள் இப்போ இந்துக்களுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? அதே மாதிரி இந்துக்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இதை கொடுத்து இந்துக்களுக்குன்னு ஆக்ட் போடுங்க. கோவில் நிலத்துல யார் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அவன் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அதை நீங்க கரெக்டா இருக்கும். ஆனா இதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்து சமய அறநிலையத்துறை சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு நீங்க வந்து அதை எடுத்து நடத்துவீங்க. இந்த கோவில்ல இருக்க வருமானம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துப்பீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்களே தனியா வச்சுக்கலாம். இன்னொன்னு நீங்க சொல்லணும், இந்த வக்ஃப் போர்டுங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கே எதிரானது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில பேர் மட்டும் அந்த இதுல இருக்க இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லட்சக்கணக்கான கோடிகள் வந்து பணம் வந்துகிட்டு இருக்குல்ல, ஆனா இவங்க கணக்கு கட்டுறது வெறும் 200 கோடி. அப்போ அந்த மீதி பணம் எல்லாம் எங்க போகுது? இன்னமும் இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு பேர் வீட்டு வேலை பார்த்துட்டு எவ்வளவு பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்கிறாங்க. அப்ப நீங்க உண்மையாலுமே நீங்க அதுல இருந்து வர பணத்தை நாங்க இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க அவங்களோட பொருளாதாரத்துல மேம்படுத்துறதுக்கு நீங்க அந்த பணத்தை பயன்படுத்தல. அந்த பணம் எல்லாம் நாட்டுக்கு தேசத்துக்கு எதிரான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுதுங்கிற கேள்வி எழுது. கணக்குல வரல இல்ல, அப்ப எங்க போகுது? அதெல்லாம் பிளாக்ல போகுது. அப்போ நீங்க ப்ராப்பரா உங்களுக்கான நிலம் அப்படின்னா நீங்க அதை இது பண்ணுங்க. இப்போ கோர்ட்ல கூட சொல்லியிருக்கிறாங்கல்ல, எங்க எல்லாத்தையுமே நீங்க தான் கிளைம்னா நாளைக்கு எல்லாமே இந்தியால எல்லாத்தையும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜே சொல்றாங்கல்ல, எல்லாமே எங்களோடது எங்களோடதுன்னா இவங்க எப்படி நீங்க போறாங்க? இப்ப ஒரு நம்ம திமுக சரவணன் இருக்காரு பாருங்க, அவர் வந்து டைம்ஸ் நவுல வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல வந்து கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி வக்ஃபுல வந்து சொல்றாங்களே உங்க திருச்செந்தூரை, திருச்சிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு, அப்ப நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டா, அதுக்கு சரவணன் என்ன தெரியுமா சொல்றாரு, வக்ஃப் போர்டு வந்து அவங்களோடதுன்னு சொல்றாங்கன்னா நீங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு திருச்செந்தூரைங்கிற ஒரு கிராமத்துல இருக்க ஒரு விவசாயி அவனோட நிலத்தை இது என் நிலம் தான் ப்ரூவ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஹியரிங் எவ்வளவு எத்தனை லட்சம் ஆகும்? இங்கிருந்து டெல்லிக்கு போறதுக்கு அவனுக்கு காசு எவ்வளவு ஆகும்? ஒரு விவசாயி தான் பொழப்ப விட்டுட்டு ஒரு நாள் ஒரு விவசாய விசேஷத்துக்கு கூட போக முடியாது. அடுத்த நாள் நெல்லுக்கு தண்ணி ஊத்தி ஆகணும், களை புடுங்கி ஆகணும், மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அவங்க வீட்டை விட்டுட்டு போக முடியாது. இன்னொன்னு பினான்சியலா அவங்களால இது இருக்கா? அப்போ இந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுற மக்கள் அத்தனை பேரும் சிந்திக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போட்ட திருச்சி மக்கள் அவங்களை போய் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு நாளைக்கு வக்ஃப் போர்டுல வந்து கோபாலபுரத்துல இவங்க வீடு எங்களோடது, அறிவாலயம் எங்களோடது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து கோர்ட்ல போய் இவங்க போட்டுப்பாங்களா? இன்னொரு விஷயம் கேக்குறாங்க, இப்ப அறநிலையத்துறைக்குள்ள வந்து ஒரு நான் ஹிந்துஸ வந்து நீங்க உள்ள கொண்டுதான் நீங்க ஏத்துக்கப்பட்டீங்க. இந்து சமய அறநிலையத்துறையில வந்து எல்லாருமே ஹிந்துஸ் தான் இருக்கிறாங்களா? எவ்வளவு கிறிஸ்டஸ் வந்து உட்காந்துருக்காங்க கல்யாண பத்திரிகை, இந்து சமய அறநிலையத்துறையில வேலை செய்ய போடுறாங்க கல்யாண பத்திரிகையில பாருங்க, எவ்வளவு கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் வேணாலும் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டு நான் முஸ்லீம்ஸ் சொல்றதே இவங்க வேணும்னா ஆர் எஸ் எஸ் கொண்டு உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறவங்க, ஆர் எஸ் எஸ்ல எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க, ஆர் எஸ் எஸ்ல இருக்கவங்க என்ன செய்வாங்க? நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னா இதுல இருக்கிற முஸ்லீம்களே வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. இங்க வக்ஃப் போர்டுல நடக்கிறது தப்பா நடக்குதுங்க, சரியான டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, இஸ்லாமிய மக்களுக்கே இவங்க எதுவும் செய்யறது இல்லைன்னு எவ்வளவு முஸ்லீம்கள் இப்ப வெளியே வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த வக்ஃப் ஆக்ட்ல இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரெண்டு பெண்களுக்கும் ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் கொடுங்கிறாங்க. கனிமலையை எழுந்திரிச்சு தயா தக்கன்னு குதிக்கிறாங்க, நீங்க என்ன அப்புறம் பெண் உரிமை நாங்களா பெண்ணிய போராளிங்கிறீங்க? ஏன் பெண்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தா என்ன? அப்ப இஸ்லாமிய சகோதரிகள் மட்டும் நான் உங்களுக்கு என்ன இழிவானவர்களா? அவங்களுக்கு வந்து முத்தலாக் பண்றதுக்கு தானே அதுக்கு நீங்க குதிக்கிறீங்க? சகோதரிகளுக்கு வந்து யூசிசி வந்தா அவங்களுக்கு சொத்துல பங்கு வந்துடும், அவங்களுக்கு நாளைக்கு ஒரு டிவோர்ஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து மானியம் இது கிடைக்கும், ஜீவனாம்சம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்க குதிக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன மாதிரியான பெண்ணிய போராளி? நீங்க இஸ்லாமிய சகோதரிகளுக்கு எதிரானவங்களா தானே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்துறீங்க. இங்க இருக்க நிலங்கள் எல்லாமே, அதாவது பப்ளிக்கான விஷயங்களை பிரைவேட் கொடுத்துறீங்க. நீங்க ஏன் இந்த வக்ஃபோடையும் இப்படி எடுத்துட்டு இதுல இருக்க வக்ஃபு சொத்துக்களை இங்க கொடுக்க மாட்டீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் சொல்றேன், இவங்க விதவிதமா மக்களை குழப்பறதுக்கான கேள்வியில கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த இப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க பில்லிலே வந்து சில விஷயங்களை கரெக்டா பண்ணிருக்காங்களே ஒழிஞ்சு கம்ப்ளீட்டா அதை வந்து இதெல்லாம் பண்ணல. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற மாவட்ட கலெக்டரேட்ட போயிட்டு நீங்க ப்ராப்பரா நீங்க உங்க லேண்டு தானதுக்கு ப்ரூஃபை கொடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுதானே சரியா இருக்க முடியும்? என்கிட்ட பட்டா இருக்கு, இது எங்க முன்னோர்கள் யாரோ கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை போய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கண்ணில் பாக்குறது, காதில் கேட்கறது, எங்களுக்கு சுத்தி விளைச்சு எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டு பண்றதா போய் நான் போய் ப்ரூவ் பண்ணுன்றதுக்கு சாமானியனால அது முடியாது.
அதை தான் இந்த ஆக்ட் வந்து நம்ம இந்த பில் வந்து இப்ப பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிறதோ இல்ல நீங்க வந்து சிறுபான்மையினரை வந்து இது பண்றீங்க அப்படின்றதோ வந்து இது உண்மையாலுமே இது வந்து இவங்கதான் வந்து ஒரு மதவாத அரசா இது பண்ணிட்டு மக்களுக்குள்ள ஒரு மத பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கறதோட எய்ம்ல இவங்களாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வங்க தேசத்துல வந்து மைனாரிட்டிஸா இருக்க ஹிந்துஸ் மேல வந்து தாக்குதல் நடக்குது, அவங்க உயிரோடு எரிக்கப்படுறது, கொலை பண்றது, அந்த மாதிரி அவங்க சொத்துக்கள் வீடுகள் எல்லாம் எரிக்கப்படுறது, பிசினஸ் நடக்க முடியாம அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனா இதற்கு வந்து மோடி அவர்கள் வந்து இப்ப முகமது யூசுப் அவர்கள் தற்காலிகமாக அங்க வந்து இண்டர்மின் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து அங்க இருக்க மைனாரிட்டிஸா இருக்க ஹிந்துக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர இன்னும் வீரியமா எந்த ஒரு விஷயத்தையும் மோடி அவர்கள் வந்து அங்க இருக்க ஹிந்துஸ்களுக்காக பண்ணதா தெரியல. இல்லை, இந்துஸ்களுக்காக பண்ணுறதில்ல, இது வந்து இன்னும் அதுவங்க வந்து செப்பரேட்டான அவங்க ஒரு தனி நாடு, அவங்களோட விவகாரங்களில் ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து தலையிட முடியாது. இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும் ஒத்து கவனிக்க வேண்டியது, இது எப்படி ஒரு தான் ஆரம்பிச்சது, மாணவர்கள் போராட்டம்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட இந்துக்களும் சேர்ந்து தானே போராட்டம் பண்ணாங்க, கிறிஸ்டியன்ஸும் சேர்ந்து தானே போராட்டம் பண்ணாங்க. அப்போது ஒரு போராட்டம் வலுக்குது அப்படின்றப்போ அது எப்படி நீங்கள் வந்து அந்த மைனாரிட்டிஸ் வீட்டுக்குள்ள மட்டும் பூந்து அடிக்கிறீங்க, அவங்க வீட்டை கொடுத்துறீங்க, அவங்களோட சொத்துக்களை இது பண்றீங்க, கேட்டா அவங்க வந்து இல்ல அவங்க வந்து அந்த அவாமி கட்சியோட இருக்கிறவங்கள தான் நாங்க வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சமாளிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற பெண் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, இவங்க இந்துக்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி எங்களை அடிக்கிறாங்க, எங்க வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க, நாங்க எல்லாரும் திரும்ப இந்தியாவுக்கு ஓடி வரோம், நாங்க வரப்போறோம் அப்படின்னா கோவில்கள் கூட கோவில்கள் எல்லாம் எரிச்சிருக்காங்க. கோவில் என்ன அவாமி கட்சியோட கோவில், அதெல்லாம் எத்தனை அந்த காளியம்மா காளி மாதாவோட கோவில் எரிச்சிருக்காங்க, ஒரு கிருஷ்ணர் கோவில் எரிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, நிறைய பார்த்தோம் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த வந்து ஒரு ஒரு வெறி, மத வெறி அப்படின்றது வந்து ஊட்டப்படுது, திணிக்கப்படுது. அப்போ நம்ம ரொம்ப கவனமா எப்படி நம்ம இது பண்ணாலும் மாணவர்களை வந்து தப்பான முறையில வழி நடத்துறாங்க. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறப்ப இந்த வெளியில இருக்கிற அந்நிய சக்திகள் வந்து ஒரு தேசத்துல ஒரு வலுவான ஒரு தலைமை இருக்கக்கூடாது அப்படின்றத விரும்புது, அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும். அப்போ மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும், சும்மா எல்லாரும் எதை சொல்றதுனாலும் செஞ்சுட்டு கூட இல்லாம ஒரு வலுவான ஒரு தலைவர் இருக்கிறப்பதான் அந்த தேசத்தை கட்டுக்கோப்பா வழி நடத்தி கொண்டு போக முடியும். இவங்க கேட்டாங்க 30% இதை ஒதுக்கீடு வேணானாங்க, திரும்ப கோர்ட்ல 5%னாங்க, அதை கோர்ட்ல வேண்டானாங்க, இவங்க பிரச்சனை பண்ணாங்க, திருப்பி அதை எடுத்தாச்சு, அப்புறமும் திருப்பி என்ன இவங்க பிரச்சனை பண்றாங்க. சரி, அப்படி பிரச்சனை பண்ணா அந்த தேசம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர் அந்த முஜிபுர் ரஹ்மான்ங்கிறவர், அவர் சில மேல ஏறி அதை வந்து உடைக்கிறதும் அதுல வந்து அதுக்கு மரியாதை குறைச்சலா கண்ணிய குறைச்சலா அசிங்கப்படுத்துறதும் இது என்ன மாதிரியான செயல் இது? அப்ப இந்த தேசம் உங்களுக்கு அவர் இல்லைன்னா அந்த தேசமே கிடைச்சிருக்காது. அப்புறம் நீங்க அதே பண்றீங்கன்னா அவருக்கு அவருக்கே சேதம் உண்டாக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களை வழி நடத்துறது யாரு? அப்போ தப்பான கைகள்ல இந்த போராட்டக்காரர்களும் மாணவர்களும் இருக்கிறாங்க. இது அந்நிய நாடுகளோட சதி இதுல இருக்கு. இப்ப இவர் கூட ராகுல் காந்தி கூட அடிக்கடி சொல்லுவாரு, இப்ப ஃபாரின் போயிட்டு வந்தப்ப எங்க இந்தியால இப்படி எல்லாம் இருக்கு, எங்க இந்தியாவை நீங்க தான் போய் பாத்துக்கணும் அப்படின்னு யூகேக்கு யூஎஸ்க்கு எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இன்டைரக்டா எது என்ன அப்படின்னா எங்களோட விஷயங்கள்ல உள் விவகாரங்கள்ல நீங்க தலையிடுங்க, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்காங்க, இது இந்துக்கள் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாருமே இந்தியர்களா இருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு மதம் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு பழக்க வழக்கம் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கறதுல ஒன்றுபட்டு இருக்கோம். இவங்களுக்கு பிரச்சனை அதுதான், நம்மளா இந்தியர்கள்னு ஒன்றுபட்டு கூடாது, நமக்குள்ள அந்த மதங்கிற விஷயத்த கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், அப்படியே கொண்டு வந்தா இந்துக்கள்னு கொண்டு வரியா, அவனுக்குள்ள ஜாதி நீ இந்த ஜாதி இந்த ஜாதி, எவ்வளவு கூட மக்களை பிரிச்சு பிளவுபடுத்துறாங்களோ அவ்வளவு கூட இவங்களுக்கு ஆதாயம். அப்ப இங்க ஒரு வலுவான தலைமை இருக்காது, இங்க ஒரு ஆட்சியை கலைக்கணும். அப்போ இவங்க சொல்ற மாதிரி ஒரு பொம்மை ஒரு பப்பட் பிரதமர் வந்தா அந்நிய நாடுகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா, ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது எவ்வளவு பெரிய பாப்புலேஷன், இதுல இருக்க பிசினஸ் ஆகட்டும் இதுல இருக்க வெல்த் ஆகட்டும் எவ்வளவோ கோடி க்ரோர்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் வந்து இங்க இருந்து கொள்ளையடிச்சு சொரண்டிட்டு போயிட்டாங்க. இன்னமும் கூட இந்தியா வந்து செல்வ வளம் மிக்க நாடாதான் இருக்கு, அறிவு வளத்திலையும் ஆகட்டும் செல்வ வளத்திலையும் ஆகட்டும். அப்போ அவங்களோட கவனம் எல்லாமே இந்தியா மேலதான் இருக்கு. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, மோடி அவர்கள் போல ஒரு வலுவான தலைமை இங்க இல்லைன்னா இது போன்ற கலவரங்கள்லாம் இங்கேயும் நடக்கும். இப்ப காங்கிரஸ்ல இருக்கவங்க எப்படி ஒரு வன்மத்தோட சொல்றாங்க பாருங்க, இது இந்த மாதிரி பங்களாதேஷ்ல நடக்கிற மாதிரி இந்தியாவிலயும் நடக்கும் அப்படின்றாங்க. இது எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை. அப்ப நீங்க இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப பொதுமக்கள் ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுட்டு சாவணும் கொளுத்தணும், அப்பாவி பொதுமக்கள் வந்து எல்லாம் இதாகணும் உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக. அப்ப நீங்க வந்து அரசியல் பண்றது எதுக்கு? நம்ம தேசத்தோட நலனுக்காக கிடையாது, உங்களோட சுயநலத்துக்காக. அப்ப மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த காங்கிரஸ்க்கு இந்த எலெக்ஷன்ல இந்த நாங்க 100,000 ரூபாய் கொடுப்போம் அந்த கடா கட்னு போட்டு அதுக்கு ஏமாந்து மக்கள் ஓட்டு போட்டதோட விளைவு இப்ப இவங்க ஒரு 99 சீட் காங்கிரஸ் வாங்கியிருக்கிறதுனால எந்த அளவுக்கு அந்நிய சக்திகளை வந்து அவங்க வந்து இது பண்றாங்க, எந்த அளவுக்கு தேசத்துக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றத வந்து பொதுமக்கள் முதல்ல கவனிக்கணும். எதுக்காக இந்த பொதுமக்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி இந்த தேச நலன்கிறது எவ்வளவு முக்கியம், ஏன்னா அந்த தேசம் பாதுகாப்பா இருந்தா தான் நம்ம வீட்டுல நம்ம நிம்மதியா படுத்து தூங்க முடியும், சாப்பிட முடியும். அதை வந்து ஒவ்வொரு பொதுமக்களும் வந்து யோசிக்கணும் கண்டிப்பா. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.